அமெரிக்காவில் இருந்து திரும்பிய முதல் நாளே அதிரடியை தொடங்கிய அண்ணாமலை. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை 12 நாட்களுக்கு பிறகு தமிழகம் திரும்பியுள்ளார். அமெரிக்காவில் கல்வி மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட அவர் இன்று சென்னை விமான நிலையம் திரும்பினார். விமான நிலையத்தில் அண்ணாமலைக்கு அக்கட்சியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இது ஒருபுறம் என்றால், தற்போது அண்ணாமலை திமுக முக்கியமாக கையில் எடுத்த ஒரு விவகாரத்தை ஒரே பேட்டியில் ஆஃப் செய்துள்ளார். திமுக தலைவர் ஸ்டாலின் கடந்த பொதுக்குழு கூட்டத்தில் மிக முக்கியமாக அமைச்சர்கள் செயல்பாடுகளை வைத்து தனக்கு தூக்கம் வரவில்லை என கூறியிருந்தார். இது சமூக வலைதளங்களில் மட்டுமல்லாமல் பல்வேறு அரசியல் கட்சிகள், பாஜக, அதிமுக, புதிய தமிழகம் என்னும் பிற அரசியல் கட்சிகளால் கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளானது. மேலும் பல்வேறு ஊடகங்களில் முதல்வரின் கருத்தை மையமாக கொண்டே விவாதங்கள் அமைந்தன. இது திமுகவில் அமைச்சர்கள் மற்றும் நிர்வாகிகள் முதல்வரின் சொல்லுக்கு கட்டுப்படவில்லை என்ற ஒரு விவாத பொருளை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்த்தது. இதே விவாதங்கள் நடந்து கொண்டிருந்தால் முதல்வரை கட்சிக்காரர்களே மதிப்பதில்லை என்ற ஒரு பிம்பம் உருவாகும் என பல்வேறு முக்கிய பத்திரிகையாளர்களும் சுட்டிக்காட்டினர். இதையடுத்து திமுக பொதுக்குழுவில் முதல்வர் பேசியதை விவாத பொருளாக இருப்பதை மாற்ற திமுகவிற்கு சில ஐடியாக்கள் கொடுக்கப்பட்டதாம். தற்போது ராஜராஜ சோழன் ஹிந்து என்ற விவாத பொருள் மையமாக கொண்டு அதை மடைமாற்றி விடலாம் என்றால், இப்போது ராஜராஜ சோழன் ஹிந்து இல்லை என்று சொன்ன வெற்றிமாறனுக்கு எதிராகவே பல்வேறு கருத்துக்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த சூழலில் ஹிந்து அல்லது சங் பரிவார் அமைப்புகள் மீது சனாதன தர்மத்தை வேரறுப்போம் என்றெல்லாம் கிளம்பினால் அது நிச்சயம் பாஜகவிற்கு தான் வலுவாக அடித்தளமாக அமையும் எனவும் கூறப்படுகிறது. சிபிஐ கட்சியை சேர்ந்த பாலகிருஷ்ணன், ஹிந்துவா, சைவமா, வைணவமா என நாம் இப்போது பேச தேவையில்லை, அது பாஜகவிற்கு தான் அடித்தளமாக மாறும் என நேரடியாக பேட்டி ஒன்றில் குறிப்பிட்டிருக்கிறார். இதையடுத்து திடீரென ஹிந்தி மொழியை வைத்து அரசியல் செய்யலாம் அல்லது அதற்கு எதிராக மாவட்டங்கள் தோறும் போராட்டம் நடத்தினால் மக்களின் கவனத்தை பெறலாம் எனவும் ஊடகங்கள் மூலம் அதை விவாத பொருளாக மாற்றி ஹிந்தியை திணிக்க மத்திய அரசு, மத்தியில் ஆளும் பாஜக அரசு என்று கொண்டு சென்றால் ஹிந்தி எதிர்ப்புக்கு எதிராக பல்வேறு அரசியல் கட்சிகளும் ஒருங்கிணையும் என்று கூறப்பட்டிருக்கிறது. மாநிலத்தில் ஆட்சி செய்யும் திமுக வேறு எந்த விவகாரத்தை வைத்து போராட்டம் நடத்தினாலும் அது வேறு வடிவத்தில் பாஜகவிற்கே நன்மை பயக்கும் என்றும், ஹிந்தி மொழியை வைத்து அரசியல் செய்தால் தமிழ் வெர்சஸ் ஹிந்தி என்று மாறுவதால் பாஜகவிற்கு எதிராக அனைத்து அரசியல் கட்சிகளையும் மோரணியில் திரட்டும் வாய்ப்பாகவும் ஆலோசனை வழங்கப்பட்டிருந்ததாம். திமுக இளைஞரணி மாநில செயலாளர் உதயநிதி தலைமையில் மாவட்ட தலைநகரங்களில் ஹிந்தி திணிப்பு என கூறி போராட்டம் நடத்தி திமுக தயாராக தேதியும் அறிவித்திருந்தது. இந்த சூழலில்தான் இன்று சென்னை திரும்பிய அண்ணாமலை முதல் பேட்டியில் திமுகவின் குற்றச்சாட்டை ஒரே அடியாக நொறுக்கிவிட்டார். ஹிந்தி திணிப்பு எல்லாம் இல்லை, அதை திணித்தது காங்கிரஸ். ஹிந்தியை காரணம் காட்டியே காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து தமிழகத்தில் ஆட்சிக்கு வந்தது திமுக. ஆனால் அதன் பிறகு காங்கிரசுடன் கூட்டணி வைத்திருந்தது இதெல்லாம் தெரியாதா? ஹிந்தி மொழி குறித்து தெளிவான விளக்கத்தை கொடுத்தவர் மோடி. அவர் தலைமையில் 2020 ஹிந்தி மொழி குறித்து உறுதியான நிலைப்பாடு எடுக்கப்பட்டது. மாநில மொழி மற்றும் ஆங்கிலம் இரண்டுடன் வேறு ஏதாவது மூன்றாவது மொழியை கற்கலாம் என கொண்டு வந்தவர் மோடி என அதிரடி விளக்கம் கொடுத்தார் அண்ணாமலை. முதல்வர் முதலில் கட்சிக்காரர்களை பார்த்து பயப்படுகிறார், இப்போது பாஜகவின் வளர்ச்சியை பார்த்து பயம் கொள்வதாக கூறி திமுகவின் ஹிந்தி எதிர்ப்பு கணக்கை கனக்கச்சிதமாக தமிழகம் திரும்பிய முதல் நாளை முடித்துவிட்டார் அண்ணாமலை. முதலமைச்சருக்கு இரண்டு விதமான பயம் வந்திருக்கிறது. ஒரு பயம், அவருடைய கட்சியில் யார் என்ன செய்வார்கள், எப்பொழுது செய்வார்கள், எப்படி செய்வார்கள் என்பது புரியாமல் ஒரு பயத்தில் இருக்கின்றார்கள். இரண்டாவது பயம், பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி. அந்த இரண்டும் சேர்ந்து முதலமைச்சருக்கு தூக்கத்தை கெடுக்கின்றது என்றும் கூட அவர் சொல்லியிருப்பதாக செய்தியை நான் அறிந்தேன். அதனுடைய தொடர்ச்சியாக ஹிந்தியை வைத்து மறுபடியும் ஒரு மொழி போர் என்றெல்லாம் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். இதை விளக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. சகோதர சகோதரிகளே, இவர்கள் சொல்லுகின்ற இந்த ஹிந்தி திணிப்பு என்பது எப்படி இந்தியாவில் இதுவரைக்கும் நடந்தது என்பது தெரியும். காங்கிரஸ் அவர்கள் ஹிந்தியை திணித்த பொழுது அதை ஒரு அரசியல் வாய்ப்பாக பயன்படுத்தி திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே ஆட்சிக்கு வந்தார்கள், நமக்கு அது தெரியும். அதன் பின்பு தொடர்ந்து இந்தியை திணித்து கொண்டிருந்த காங்கிரஸோடு பல ஆண்டு காலம் பல்வேறு காலகட்டத்திலே கூட்டணியில் இருந்திருக்கின்றார்கள். 1986 இரண்டாம் நம்முடைய கல்விக் கொள்கையில் ஹிந்தி என்பது கட்டாய மொழியாக காங்கிரஸ் வைத்திருந்தார்கள். அது 2020 வரை இருந்தது. தொடர்ந்து கூட்டணியிலே 10 ஆண்டுகள் திமுக காங்கிரஸ் இருந்தார்கள். அதற்கு முன்பு 1968 முதல் ஹிந்தி திணிப்பு 65 நடந்து 68 ஃபஸ்ட்டு எஜுகேஷன் பாலிசி, முதல் கல்வி அறிக்கை, அதிலும் கூட ஹிந்தியை கட்டாய மொழியாக வைத்திருந்தார். ஆனால் 2020 நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு உருவாக்கப்பட்ட கமிட்டி, கஸ்தூரி ரங்கன் அவர்கள் தலைமையில் உருவாக்கப்பட்ட கமிட்டி தான் முதன் முதலாக இந்தியாவிற்கு அதிகாரப்பூர்வமாக மத்திய அரசினுடைய கொள்கை ஹிந்தியை பொறுத்தவரை எப்படி இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்தி இருக்கின்றார். அதுவும் குறிப்பாக அந்த அறிக்கையை சமர்ப்பித்த பொழுது
ஹிந்தி என்பது கட்டாய பயிற்று மொழியாக இருக்க வேண்டும் என்ற அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருந்த பொழுது, அது கேபினெட்டுக்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் தலைமையிலே கேபினெட்டுக்கு அந்த அறிக்கை வரும் பொழுது அதை கேபினெட் ஏற்றுக்கொள்ளாமல் அந்த புதிய கல்விக் கொள்கையினுடைய அறிக்கையில் ஹிந்தி கட்டாய பயிற்று மொழியாக இருக்கும் என்பதை மாற்றி மூன்றாவது மொழி ஒரு ஆப்ஷனல் மொழியாக நீங்கள் எதை வேண்டுமானாலும் படிக்கலாம் என்பதை கொண்டு வந்திருக்கின்றார். அதுதான் இந்தியாவினுடைய அதிகாரப்பூர்வமான ஒரு கருத்து, குறிப்பாக நம்முடைய அரசினுடைய அதிகாரப்பூர்வமான கருத்து. மூன்று மொழியை படிக்க வேண்டும், மூன்றாவது மொழி எதாவது இருந்தாலும் பரவாயில்லை, அது தெலுங்காக இருந்தாலும் சரி, கன்னடமாக மராட்டியாக எதாக இருந்தாலும். இதுதான்